புத்தகத்தேனி ஃபவுண்டு மணின்னு ஒரு புத்தகம் எல்லா வியாபாரிகளும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் மணி படத்தில் பாருங்க ரெண்டு குழந்தைங்க நாயை கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க முதல் படத்தில் அதாவது இடதுபுறம் இருக்கிற பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை ஒரு பெரிய நாயை கூட்டிகிட்டு போயிரு ரொம்ப பெரிய நாய் இதை பார்க்குற பொழுது நம்ம ஆச்சரியப்படுறோம் அந்த நாயை அந்த குழந்தையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த லீஷ்னு சொல்லக்கூடிய அந்த வார் பட்டையில் ஆகி அந்த குழந்தை கூடையே நடந்து போயிட்டுருக்கு வலது பக்கம் இருக்கிற படத்தில் நாய் சின்னதாக இருக்குது பையனும் சின்ன பையனாக இருக்கான் ஆனால் அது அவனை இழுத்துக்கிட்டு ஓடுது இந்த ரெண்டு உதாரணத்தையும் அழகாக சொல்கிறாரு இந்த ஃபவுண்டுமணி புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஸ்டீவ் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் ஒரு கம்பெனி முதல் குழந்தைகிட்ட பெரிய நாய் அடங்கி போகிற மாதிரி போகும் கண்ட்ரோல் மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஓனருக்கு இந்த சின்ன நாய் அந்த பையனை இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி எல்லா திசையிலையும் அது இழுத்துக்கிட்டு போகும் கம்பெனி கம்பெனி கீழே விழுந்துடும் ஒரு நிறுவனம் பணம் இல்லாமல் பண தட்டுப்பாட்டினால் கடன் அதிகமாக வாங்கி வட்டி கொடுக்க முடியாமல் தினசரி செலவுகளுக்கு பணம் இல்லாமல் தவிக்குதே அதை எப்படி அவாய்டு பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நாயை அந்த குழந்த கட்டுப்பாட்டாக கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி நம்முடைய நிறுவனத்தை எப்படி கூட்டிக்கிட்டு போகிறது ஏன்னா அது முரண்டு பிடிக்க ஆரம்பித்ததுன்னா நம்ம கண்ட்ரோலில் கம்பெனி இருக்காது நாயும் இருக்காது எதுக்காக வியாபாரத்துக்குள்ளே வரும் இந்த அஞ்சு காரணங்களை தான் நம்ம சொல்லுவோம் எனக்கு வேறு எதுவும் தெரியாது நான் வேற என்ன பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் என்னோடய லைஃபில் நானே சுயமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி அஞ்சு வகையான காரணங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் எல்லாமே நல்ல காரணங்கள் தான் ஒன்றும் குறைபட்ட காரணங்கள் இல்லை ஆனால் இப்படி ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் உத்வேகம் இல்லாமல் பிஸ்னஸில் கீழே வச்சிருவாங்க வேறுங்க முதல்ல இருக்கிறது வி மேக் அண்ட் டு மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் பீப்புள்ஸ் லைஃப் அப்படின்னு ஒரு பெரிய குறிக்கோள் எடுத்துக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் நிறுவனத்தின் எண்ணம் அப்படிங்கிறார் அது போகலைங்கிற அரிஷ்டி அது போராதுங்க அது மட்டும் போகாது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அது மொத்தம் ஒன்றை முத்திரம் எடுத்துக்கலாம் இந்த அஞ்சையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றும் முத்திரம் எடுத்துக்கலாம் நீங்கள் அஞ்சை புக்கை படித்து தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக ஸ்டார்கி அப்படின்றவங்க ஹியரிங் எய்டு பண்ணுறாங்க அவங்களுடைய டேக் லைன் என்ன கீழே பாருங்கள் ஸோ த வேர்ல்டு மே ஹியர் ஸோ த வேர்ல்டு மே ஹியர் இந்த உலகம் செவியால் முழுவதும் கேட்டுக்கொள்ளட்டும் கேட்கட்டும் அப்படின்றது இது எல்லாருக்கும் உண்டானதில்லை மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய காது கேளாதவர்கள் இந்த நிறுவனம் முதல் குறிக்கோளோடு தான் ஆரம்பிக்குது வி வாண்ட் டு மேக் டிஃப்ரென்ஸ் இன் அதர் பர்சன்ஸ் லைஃப் அப்படின்னு ஆரம்பிக்குது ஆனால் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அவங்க கீழே விழுந்துடுறாங்க என்ன காரணம் உற்பத்தி செலவை விட சர்வீஸ் பண்ணணும் மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக ரொம்ப குறைச்ச விலையில் விற்றுறாங்க உற்பத்தி விலையை விட எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் பயன் இருக்குமா இல்லாமல் சிரமப்படுறாங்க அதனால தான் அவர் சொன்னார் முதல் ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்களே அந்த அஞ்சு காரணங்கள் மட்டும் பெரிதாக போதாது இந்த அஞ்சு ஓணுங்கிறார் கமிட்மெண்ட் இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் ஓப்பன் மைண்ட் இருக்கணும் டெஸ்டிங் இருக்கணும் ஒன்று ரெண்டு மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வியாபாரம் செய்யணுன்ற கமிட்மெண்ட் இருக்கணும் பெரும்பாலும் வியாபாரம் செய்ய வரவங்க என்ன செய்கிறாங்க வேலை எங்கேயும் கிடைக்காமல் பிஸ்னஸுக்குள்ளே வந்துடுறாங்க ஏன் வேலை எங்கேயும் கிடைக்கல வேலை செய்கிற மனப்பாங்கு இல்லை தனக்கு கை கட்டி நான் வேலை செய்ய மாட்டேன்றாங்க இன்னொருத்தனுக்கு கை கட்டி வேலை செய்ய மாட்டேன்றாங்க ஆனால் என்ன ஆகுது இவங்களே இவங்களுடைய நிறுவனத்துக்கு வேலை செய்ய முடியலைன்னா அப்புறம் நிறுவனம் எப்படி நடக்கும் மற்றவர்களுக்கு வேலை செய்ய முடியலன்னா நம்ம நிறுவனத்துக்கு மட்டும் நம்ம எப்படி செய்வோம் சும்மா தானே இருப்போம் அங்கே மாத்திரம் பெருசாக எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால் கமிட்மெண்ட் இருக்கணும் டெஸ்டிங்னு அஞ்சாவது பாயிண்ட் எடுங்க மார்க்கெட்டில் கொடுத்து பொருள் சரியான நிலையில் இருக்கா அதுக்கு ஒப்புதல் இருக்கா அதில் ஏதாவது மாற்றம் தெரியணுமான்னு கொண்டு வரணும் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனமாக வச்சுக்கணும் இந்த புத்தகம் நஷ்டம் அடையக்கூடிய நிறுவனத்தை லாபம் அடைய வைப்பதாகவும் அல்லது ஆரம்ப காலத்திலையே கொஞ்சம் சிரமம் அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் உண்டானது அப்போ அசம்ஷன் என்ன அவங்க லாபம் பண்ணலை எங்கேயோ ஏதோ காரணத்தினால லாபம் ஈட்டலை லாபம் ஈட்டு இருந்தால் அந்த புத்தகத்தை கையிலேயே எடுத்துருக்க மாட்டாங்க ஃபவுண்டு மணின்னா என்ன ரோட்டில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும் டவான் கையில் கீழே அப்படியே ஒரு ஒரு பெரிய பையில் நிறையா பணம் கிடைக்கிது புதைகள் கிடைக்குது நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீருது இவர் என்ன சொல்கிறாரு நம்மளுடைய நிறுவனத்துக்குள்ளேயே அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும் நீங்கள் வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கிற பொழுது இதில் கவனம் செலுத்தாமல் இருந்ததுனால தான் கீழே விழுந்தீங்க இந்த அஞ்சையும் கவனிங்க அடுத்தது ஒரு நிறுவனத்தினுடைய பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் ஷேர் கேபிட்டல் மட்டும்தான் இருக்குது அதை மாத்திர சரியான அளவில் நம்ம கொண்டு வந்துட்டால் மற்ற அத்தனையையும் நம்ம கட்டுப்படுத்திடலாம் ஒரு நிறுவனத்துக்கு எவ்வளவு ஷேர் கேபிட்டல் தேவை பெரும்பாலும் அவசர கதியில் மற்றவங்கள்ட்ட கடனை வாங்கி ஆரம்பிச்சுருவோம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க கடனை திரும்ப கேட்பாங்க அப்போ பிஸ்னஸ்லேருந்து எடுத்தால் பிஸ்னஸ் உழுந்துடும் கல்லை அடிக்கி வச்சுருக்கோம் செங்கலை கீழே இருக்கிற ஒரு கல்லை நடுவுலேருந்து இருந்து என்ன ஆகும் எல்லா செங்கலும் கீழே விழுந்துடும் அந்த மாதிரி தான் அது அதனால் ஒரு நிறுவனத்தினுடைய ஷேர் கேபிட்டல் போதுமானதாக இருக்கிறதா அல்லது அதை எவ்வளவு தூரத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டும் எங்கிருந்து கொண்டு வரப்போகிறேன் இதுதான் முதல் பாயிண்ட் வியாபாரத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக ஸ்டீவ் சொல்கிறது ரெண்டாவது இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு குணம் இருக்குதுங்க எனக்கு எல்லாம் தெரியும் இருந்துருவாங்க எனக்கு எல்லாம் தெரியும் சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கதை திரை கதை வசனம் டைரக்ஷன் ஹீரோ பாடல்கள் இசை போஸ்டர் ஓட்டுறது எல்லாத்தையும் ஒரே ஆள் பண்ணுவார் அதுக்கெல்லாம் நிபுணர்கள் வேணும் நிபுணர்கள் இருந்தால் தான் நல்லா வரும் எனக்கே எல்லாம் தெரியும்னா நம்மளுடைய சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இதை காஷனாக வச்சு நம்ம பிஸ்னஸை இன்னும் மேம்படுத்தணும் நஷ்டத்துலேருந்து வெளில வரணும் ரெட்லேருந்து க்ரீனுக்கு வரணும்னாலும் நமக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணத்துலேருந்து நம்ம வெளில வரணும் இதுக்கு இன்னார போய் பார்க்கலாம் அதுக்கு அன்னார போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாம்ளே அந்த வெட்டுறது ஓட்டுறதை செய்யாமல் நிபுணர்களை தேவையான அளவிற்கு ஒரு நல்ல ரேட்டை அவங்கள்ட்ட பேசிவிட்டு அவங்கள எம்ப்ளாய் பண்ணணும் பணம் எப்படி பிஸ்னஸில் வருதுங்கிறதுக்கு நாலு மேட்டர் சொல்கிறார் பொருள் விற்றுதுன்னா பணம் வந்துடும் இது ஒரு மித்துங்கிறார் இது ஒரு நாம நினச்சிக்கிற ஒரு கற்பனை ஒரு ஒரு காற்று குமிழ் எப்போ வேணாலும் வடிக்கும் இட் செல்ஸ் அதுக்கு உதாரணம் எக்ஸ்எம் சேட்டலைட்னு ஒன்று சொல்கிறார் அதே மாதிரி ஒரு புது கஸ்டமர் ஒருத்தர் வந்துட்டாருன்னா நாம் உடனே த வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருவோம் அவர் வந்து ஏதோ ஒரு சின்ன பொருளை வாங்கிக்கிட்டு போவார் இல்லை கொஞ்சமாக வாங்கிட்டு போவார் புது ப்ராடக்டை ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு லாபம் வந்துடும்னு நினைக்கிறோம் அதுவும் இல்லை மெடிக்கேஷன் ரிமைண்டர்ன்ற ஒன்று மார்க்கெட்டிங் மேப்ஸ் மேப்ஸு வை இப்போ முதல்ல இருக்கக்கூடியது அவங்களா கண்டுபிடிக்கிற ஒரு சேட்டலைட்டு இவங்க ஆரம்பித்த உடனே ஒரு ஆறு மாத காலத்தில் அந்த சேட்டலைட் ரேடியோவுக்கு எக்கச்சக்கமான ஆளுங்க உள்ளே வராங்க ஆனால் ஆறு மாதம் கழித்து மாதாந்திர தொகையை கட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போய்ட்றாங்க ஸோ நான் ஒரு தடவை விற்றேன் அப்படிங்கிறதுனால அதில் பணம் வரணுன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி புதுசாக ஒரு கஸ்டமர் வர்றாரு அவர் ஒரு பெரிய கஸ்டமர் நிலைச்சி நிற்கக்கூடியவரா நீண்ட காலத்துக்கு நமக்கு பணம் கிடைக்குமா அதை பாருங்க மெடிக்கேஷன் ரிமைண்டர் நல்ல ப்ராடக்டுங்க சூப்பர் ப்ராடக்ட் உங்கள் ஃபோனில் அதை ஏற்றி வச்சுட்டிங்கன்னா டிங்குன்னு ஒரு சத்தம் போடும் அந்த ஆப்பு ஏன்னா ஆன் பண்ணிங்கன்னால் இன்னும் ஐந்து நிமிடத்தில் நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும்னு சொல்லும் வயதானவங்களுக்கு மறந்து போயிடும் டேப்லெட்டு பேர் மறந்து போயிடும் இல்லை எவ்வளவு சாப்பிடணும்னு மறந்து போயிடும் அதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்காங்க நாம் முதல் நாளே எல்லாத்தையும் ஏற்றி வச்சிடணும் இதை எதுக்கு சொல்கிறாரு எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க மருந்தை மறக்காமல் இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆனால் இதை ஃப்ரீயாக தான் டவுன்லோடு பண்ண தயாராக இருக்காங்க ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு ஆனால் அதுக்கு பணம் தரத்துக்கு இல்லை ஸோ அது நியூ ப்ராடெக்ட்டுன்னு ஒன்றுங்கிறதுனால வித்து போகணுன்ற அவசியம் இல்லை மேப்ஸ் வேர்ல்டு வைட் நாம் இப்போ கூகுள் மேப்பை பார்க்குறோம் ஆனால் கூகுள் மேப்புக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் வேர்ல்டு ஒய்டு மேப்புக்கு மார்க்கெட்டுக்கு இவங்களுக்கு ஆள் கிடைக்கல அதுக்கப்புறம் அதை ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாராவது ஒருத்தர் ட்ரெக்கிங் போகிறாங்க டூருக்கு போகிறாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஆரம்பிச்சு அவங்கள்ட்ட போது தான் இது லாபத்தை கொண்டு வந்தது அதனால் நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு புது ப்ராடக்ட் வந்தால் ஒரு புது கஸ்டமர் வந்தால் நான் இன்றைக்கி தே காலையில் பத்து மணிக்கு போண்டா போட்டேன் பதினோரு மணிக்கே விற்று போச்சு போதாது எங்கே நமக்கு லாபம் கிடைக்கிதுன்னா அது மூன்றுனுடைய கூட்டு பாருங்கள் இந்த படத்தில் பாருங்கள் மூணு கலர் இருக்குது பணம் உள்ளே வருது இந்த பக்கம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆர்ஓஐன்னு இருக்குது பாருங்கள் அது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு நெட் ப்ராஃபிட் நுட்பமாக புரிஞ்சுக்கோங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை விற்கிறதுக்கு பணம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும் நாமளும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மூலப்பொருள் வாங்கிறதுக்கு கொள்முதலுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விற்பனையிலையும் பணம் வந்துக்கிட்டு இருக்கணும் பணம் இல்லாமல் வெறுமை பில் போட்டு விற்பனை விற்பனைன்னா கணக்கு வந்து லாபம்னு காட்டும் ஆனால் ஒன்றுத்துக்கும் பயன் இல்லை ஏன்னா பணம் கைக்கு வரல பணம் கைக்கு வரலன்னா அதில் லாபமும் இல்லை நம்மளுடைய பணம் முத கொள்முதலில் முடங்கின பணமும் அதில் இருக்குது அதனால் ஒரு நிறுவனத்திற்கு மூன்று கூறுகள் இருக்கணும் நாம் போட்ட பணத்துக்கு ரிட்டர்ன் இருக்கணும் கேஷு உள்ளே வந்துன்னு இருக்கணும் இந்த ரெண்டும் சேர்ந்து நெட் ப்ராஃபிட்டு வரணும் நெட் ப்ராஃபிட் வராத பிஸ்னஸில் நமக்கு எந்த லாபமும் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது இதனால் இந்த மூன்றை புரிஞ்சுக்கோங்க ப்ராடெக்ட் விற்றுது புது ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டேன் இந்த ஒரு ப்ராடெக்டை மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போனால் நான் தான் இந்தியாவிலேயே கோடீஸ்வரன் முதல் பணக்காரன் ஆகாது ஆறு நாள் விற்கும் பத்து நாள் விற்கும் அப்புறம் விற்காமல் போய்டும் அதில் கவனம் செலுத்துங்க அடுத்த ஸ்லைடு பாருங்கள் இந்த மூணும் எந்த இடத்துல சேருதோ அங்கே இருக்கிறது தான் உண்மையான ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது அப்படியே இருக்கிறதில்ல அந்த மூணும் எங்கு கூடுகிறதோ அதுதான் உண்மையான ப்ராஃபிட் அதுதான் இந்த நிறுவனத்தினுடைய ஸ்வீட்டு ஸ்பாட் அப்போ தான் நிறுவனம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பேசிக் கணக்கில் நெட் ப்ராஃபிட் இருக்கும் ஒரு இதில் வியாபாரத்தை வச்சுக்கோங்க கற்பனையாக வச்சுக்கோங்க நூறு ரூபாய்க்கு நான் பொருளை வாங்குறேன் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறேன் கரெக்டா ரூபாய்க்கு பணம் கொடுத்து பொருளை வாங்கிட்டேன் நூற்றி இருபது ரூபாய்க்கு கடனை விற்று கடனுக்கு விற்றுருக்கேன் அதாவது அக்கௌண்ட்டில் விற்றுருக்கேன் எவ்வளோ லாபம் இருபது ரூபா லாபம் கணக்கு சொல்லுமா நூற்றி இருபது மைனஸ் நூறு இருபது ரூபா லாபம்னா ஆனால் இந்த நடுவில் இருக்கிற பச்சை இல்லை நெட் ப்ராஃபிட்டுன்னு ஒரு வட்டம் இருக்குது பாருங்க அது ரெண்டு ரூபான்னு காட்டுது ஆனால் கேஷ் ஃப்ளோ இல்லை கேஷு பன்னெண்டு ரூபா வந்தால் தான் கொள்முதலுக்கு நம்ம கொடுத்த பத்து ரூபாயும் கணக்கில் வருது ரெண்டு ரூபாய் லாபமும் வருது இப்போ இந்த மூணு வட்டம் நடுவில் எல்லாம் சேர்ந்துருக்கிற ஒரு பகுதி புரியுதா நெட் ப்ராஃபிட்டுன்னா ரெண்டு ரூபான்னு அது காட்டும் அந்த நெட் ப்ராஃபிட்டு இதுக்குள்ளே வந்து உட்காரணும் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் வந்து உக்காரணும் அது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம போட்ட பத்து ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் லாபத்தை கொடுத்துதான்னு பார்க்கணும் ரெண்டு ரூபாய் லாபம் வெறும கணக்கில் வந்தால் போகாது ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது அதை தான் இந்த படம் விளக்குது ஆக இந்த நிறுவனம் நல்ல லாபம் சம்பாதிக்கிறது அதுக்கு ஒரு சின்ன கணக்கு போடுறாரு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கிறேன் விற்பனை ஏறிக்கிட்டே போது ஆனால் கீழே பாருங்கள் லாபம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது முதல் வரி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எப்படி சேல்ஸ் ஏறி இருக்கு பாருங்கள் ஆனால் கீழே லாபத்தை பாருங்க முப்பதனாயிரம் இருபத்தேழாயிரத்தி ஐநூறு இருபதனாயிரம் சேல்ஸு எகிரிக்கிட்டே இருக்குது தெர்மாமீட்டரில் ஜுரம் ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்குது ஆனால் கீழே பாருங்கள் லாபம் குறைஞ்சிருக்கு எங்கே சூட்சமோ நடுவில் இருக்குது பாருங்கள் வாங்கின வில நம்மளுடைய ஓவர் ஹெட்ஸு மேற்பிடிச்சாலும் கண்ட்ரோல் இல்லை அதுக்குண்டான உழைப்பு இல்லை அதுக்குண்டான உற்பத்தி இல்லை அதுக்குண்டான விற்பனை இல்லை லாபம் இல்லை அதனால் கீழே போயிருக்கும் இவ்வளோ உழைச்சி இருபதனாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு பேசாமல் முதல் லெவல்லே நம்ம இருந்திருக்கலாமே லாபமாவது கூட இருந்திருக்குமே இதை புரிஞ்சுக்கணும் ஒரு வியாபாரத்தில் மூலப்பொருள் எவ்வளவு வாங்குகிறோம் நம்மளுடைய இயக்க செலவு எவ்வளவு மொத்த செலவு எவ்வளவு என்ன விலைக்கு விற்கிறோம் நம்முடைய விற்பனை அதிகமாக அதிகமாக ஓவர் ஹெட்ஸு குறையணும் ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஐயா இந்த இடத்துல நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன் ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபா பில் போடுறேன் இந்த இடத்தோட வாடகை ரூபா எலக்ட்ரிசிட்டி ரெண்டாயிரரூபா இந்த ஒரு லட்ச ரூபா விற்பனையை ரெண்டு லட்சமாக ஆக்கினா எங்கள் கையில் நிறையா லாபம் இருக்கணும் ஏன் அந்த விற்பனையை டபுள் ஆக்கின பொழுது வாடகை அதே ரூபாய் எலக்ட்ரிசிட்டி வேணும்னா கொஞ்சம் காலையில் ஆறு மணிக்கு க பத்து மணிக்கு கடையை திறக்கிறதுக்கு பதிலாக ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருப்பேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மூடுறதுக்கு பதிலாக பத்து மணிக்கு மூடிருப்பேன் ரெண்டாயிரம் ரூபாய் எலக்ட்ரிசிட்டி செலவு வந்து நாலாயிரூபாயோ மூவாயிரம் ரூபாயோ ஆயிருக்கலாம் ஆனால் வாடகை பத்தாயிரம் தான் நான் முழு நேரம் நாளும் கடையை திறந்து வச்சுருந்தாலும் சரி முக்கால் நாள் திறந்து வச்சுருந்தாலும் சரி அப்போ ஓவர்ஹெட்டு அதே அளவுக்கு இருந்து விற்பனை அதிகமான லாபம் கூடணும் ஆனால் இங்கே பாருங்கள் அப்படியே குறைஞ்சிருக்கு முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்துருக்குறோம் இதுதான் பெரும்பாலான நிறுவனங்களில் நடக்குது அவங்க ஓவர் ஹெட்ஸை கவனிக்கவே இல்லை செலவு இல்லாமல் நீங்கள் ஓவர் ஹெட்ஸு கவனிக்கலன்னு வச்சுக்கங்க உங்கள் ஆஃபீஸில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் நீங்கள் வாசலில் வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பார் ஒரு ஃப்ரெண்டு நின்றுட்டுருப்பார் ஸ்டாஃபு ஆஃபீஸுக்குள்ளே ஒருத்தர் நின்றுகிட்டு இவர் ஃபோனில் அவர்கிட்ட பேசுவார் என்னம்மா நம்ம டீ சாப்பிட போடலாமா போகலாமான்னு கேட்பார் சுற்றி சாப்பிட போகலாமான்னு கேட்பார் அவர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடும்பார் இவர் அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூப்பிட்ட உடனே போகலாம்பார் ரெண்டு ஃபோன் கால் போயிருக்கு இவங்க ஏன் ரெண்டு ஃபோன் கால் செஞ்சாங்க இந்த டெலிஃபோன் பில்லை மொபைல் பில்லை அலுவலகம் கட்டுது அது பேரில் கண்ட்ரோலே இல்லை இவங்க மாட்டுக்கு ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நமக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம பணத்தில் ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு என்ன நடந்தது அதில் டீ சாப்பிட போகலாமா அஞ்சு நிமிஷம் கழிச்சி பண்ணு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்ணி போகலாம் இதுக்கு வாசலில் போயே கட்டுருக்கலாம் அந்த ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ எட்டனாவோ நமக்கு ஆகிருக்கும் இப்படித்தான் ஓவர் ஹெட்ஸு நம்மளை சாப்பிட்டுடுது இந்த கணக்கை பாருங்கள் ஓவர் ஹெட்ஸ் எப்படி ஏறிக்கிட்டே இருக்குன்னு சில ஓவர் ஹெட்ஸ் ஏறும் சில ஓவர் ஹெட்ஸு ஃபிக்சட் ஓவர் ஹெட்ஸுங்கிறது ஏறக்கூடாது வியாபாரத்தில் இருக்கிற பொழுது எல்லாருக்கும் ஒரு முக மலர்ச்சியோடு அவர்களை வரவேற்று அவர்களோடு தொடர்பில் இருந்து வாடிக்கையாளர்கிட்ட தொடர்புகளை இருந்து அந்த விற்பனையை நாம் பெருக்க வேண்டும் அதுக்கு எப்படியெல்லாம் அவங்கள ரீச் பண்ணலாம் சோஷியல் மீடியான்னு வச்சுருக்கோம் அதில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி ரீச் பண்ணுறது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரொம்ப நம்ம இப்போ க பார்த்திங்கன்னா நாள் முழுக்க ஒரு ஃபோன் வரும் நம்மளுடைய ஏஜ் அவங்களுக்கு தெரியாது நான் போய் நேராக கேட்டால் கடன் கொடுக்க மாட்டாங்க நமக்கு ஏஜ் ஆகிட்டதுனால ரிட்டையர் ஆகிட்டதுனால கடன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஃபோன் பண்ணுறவங்க உங்களுக்கு கடன் வேணுமான்னு கேட்பாங்க அது எந்த டைத்தில் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆஃபீஸ் டைம் பத்துலேருந்து அஞ்சு இல்லை பத்துலேருந்து ஆறு நமக்கு மத்தியானம் மூணு மணிக்கு பண்ணுவாங்க அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மத்தியானம் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க அவங்க அப்போ தான் கூப்பிடுவான் இது கூப்பிடுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா வாடிக்கையாளரை எப்போ தொடர்பு கொள்ளணும்னு தெரியணும் அப்போ தான் வியாபாரம் பெருகும் அதாவது ஸ்ரீவ் என்ன சொல்லி தர்றாரு வியாபாரத்தை பெருக்குங்க ஓவர் ஹெட்ஸாக கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைங்க அப்போ உங்களுடைய லாபம் பெருகிடும் அடுத்தது வி லிசன் இது தாங்க ஒரு பெரிய பிரச்சனை வியாபாரிகள்கிட்ட கொஞ்சம் வியாபாரம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க நேற்று கூட நான் ஒரு இடத்துல போய் ஒரு பொருள் வாங்கினேன் நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினேன் அந்த கடைக்கு முதல் தடவையாக போகிறேன் புதியதாக திறந்த கடை கடைக்கு புதுசாக போகிறேன் பிரம்மாண்டமாக திறந்துருக்காங்க முதல்ல சின்ன கடையாக வச்சுருந்தாங்க இப்போ பெரிய கடையாக வச்சுருக்காங்க உள்ளே போன உடனே எந்த இடம்னு கேட்டேன் நீங்கள் மாடியில் போய் அந்த இடத்துக்கு பாங்க சாருங்க சார் நாங்கள் மாடிக்கு போனேன் எனக்கு தேவையான பொருளை எடுத்தேன் டூத் பேஸ்ட்டு தான் வேறு என்ன ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை டூத் பேஸ்ட்டு புதுசாக வந்திருக்கிற ஒரு டூத் பேஸ்ட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கவுண்டருக்கு வந்தேன் கவுண்டரில் பணம் கட்டினேன் அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க நீங்கள் பாருங்கள் நூ தொண்ணூத்தொம்பது ரூபா அந்த பொருளோடய விலை ஒரு ரூபா கம்மி அவங்க தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கொடுத்தாங்க எனக்கு ஏழு ரூபா லாபம் ஏழு ரூபாய் லாபம் ஒரு ரூபாய் சில்லறை இல்லைன்னாங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற பொழுது அவங்க ஏ ஆறு ரூபாய் ஏழு ரூபாயை கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க ஒரு ரூபாயோடு சேர்த்து ஏழு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கொடுத்தாங்க எட்டு ரூபா கையில் கொடுத்துட்டாங்க ஏழு ரூபா லாபம் எனக்கு அந்த இடத்துல போய் இந்த பொருளை வாங்கினது ஆனால் என் மனசில் தோணினது சின்னதாக ஒரு கடை வச்சாங்க அங்கே நம்ம வாங்கிக்கிட்டே இருந்தோம் கடை இருக்குது அந்த விற்பனையாளர் பில்லை கொடுத்து பணம் வாங்கி எங்கிட்ட மீது பொருளை கொடுத்த எந்த ஒரு நேரத்துலையும் எங்கிட்ட ஐ கான்டாக்டே இல்லை இப்போ தானே கடை திறந்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்கணும் கவுண்டரில் இருக்கிறவர்கிட்ட அவர் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கார் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கார் அவர் என்கிட்ட என்ன சொல்லணும் வாங்க சார் இன்னொரு தடவை இந்த கடைக்கு வாங்க ஏன்னா அவர் நான் போன வாரம் வந்திருக்கலாம் அதுக்கு போன வாரம் வந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்திருக்க முடியாது கடை திறந்தே ரெண்டு வாரம் தான் ஆகுது அப்போ ஒரு ஆறு மாத காலத்துக்கு அவங்க என்ன சொல்லணும் நீங்கள் வந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி சார் இன்னொரு தடவை வாங்க சொல்லணும் அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு குறை ஒரு சந்தேகம் கேட்டேன் அப்படின்னா காது கொடுத்து கேட்கணும்ல சார் இந்த கடைக்கு வந்திருக்குறீங்களா இதில் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தானே இந்த பேப்பரில் எழுதி இந்த டப்பாவில் போடுங்க இந்த லிசனிங்கே இல்லை காரணம் மிக வேகமாக விற்பனையாகிறது எல்லோரும் எதுக்காக வராங்க தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ராடக்ட்டு ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்குது இந்த டிஸ்கவுண்ட் மாத்திரம் ஆனால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் இதிலிருந்து ஒரு அடியில் இதே மாதிரி இன்னொரு கடை இதில் இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இன்னும் தர்ற நம்ம பணத்தை போட்டு நம்ம நிலத்தில் ஒரு கட்டடம் கட்டுவோன்னு கட்டி இதே பொருளை வாங்கி வச்சார்னா வாங்க சார் வாங்க வாங்காமா அப்படின்னா அவர்கிட்ட தான் கூட்டம் போகும் ஃபவுண்டு மணினால் இதுதான் நம்மளுடைய ஸ்டாஃபு ஒன்றும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டோம் அல்லது அவங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம் இவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார் ஒரு ஹோட்டலை பற்றி பேசுகிறார் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அதில் நூறு வீடு இருக்குது அங்கே பக்கத்தில் ரெஸ்டாரெண்ட் திறக்கிறார் இவங்க பல விதமாக ஃபேம்ப்ளெட்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ஒன்றும் வியாபாரம் ஒன்றும் பெருசாகலை அப்போது ஐடியா கொடுக்குறாரு இவர் நீ ஒரு நூறு பேம்ஃப்ளெட்டு ப்ரிண்ட்டு பண்ணு நூறு பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போய் ஒரு பத்து வீட்டில் கொடு கொடுத்துட்டு அதில் தேதி டைம்லாம் போட்டு கொடுத்துருவோம் வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த ஐட்டங்கள்லாம் கொடுப்போம் பில்டிங் வாசல் அவங்க அப்பார்ட்மெண்ட் கேட்டட் கம்யூனிட்டமாரி அது வாசல்ல பத்து வீட்டில் நாலு வீட்டில் உள்ள வந்து டேஸ்ட்டு பண்ணுறாங்க பிடிச்சி போகுது அப்புறம் பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க அவங்க வந்து கேட்குறாங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடையாது அவங்களுக்கு மட்டும்தானா இல்லை வார வாரம் பத்து வீடுன்னு வச்சுருக்குறோம் அப்போ அடுத்த வாரம் பத்து கொடுத்த பொழுது பத்து பேரும் வராங்க ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது டேட் போட்டு கொடுத்துட்டாங்க இன்வைட் தம் ஃபார் ஈவன் அது செய்யணும் நாம் இன்வைட் என்ன பண்ணிடுறோம் கடையை யாராவது ஒரு பெரிய நடிகை அல்லது ஒரு பெரிய நடிகரை கூப்பிட்டு திறக்கிற அன்னைக்கு இன்வைட் பண்ணிடுறோம் அன்றைக்கி அவங்கள பார்த்துட்டு போயிடுவாங்கள வழியே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுனால் என்னன்னு மூணு இதுக்கு முன்னாடி மூணு வட்டத்தில் பார்த்தமே ஆர்ஓஐ அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்ற ஃபார்முலா இதை சும்மா பார்த்துக்கோங்க யாராவது ஒரு சந்தேகம் கேட்டிங்கன்னா தெரியும் இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆனால் கூர்ந்து கவனிங்க அதில் ஒரு பாடம் இருக்குது சூப்பை ஃபோர்க்கு வச்சு சாப்பிட முடியுமா சூப்பு சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் கொடுக்கணும் ஃபோர்க்கை வச்சு கஸ்டமருக்கு சரியான முறையில் நீங்கள் உங்கள் பொருள்களை கொடுக்குறீர்களா சூப்பும் ஃபோர்க்கும் சின்ன வயசில் படித்த கதை உங்களுக்கு ஞாபகம் வரும் நரியும் கொக்கும் தட்டு பெரிய கு குறுகலான வாய் இருக்கக்கூடிய ஒரு குடுவை அதில் பாயசம் வைக்கிற மாதிரி ஞாபகம் இருக்கா எதுக்கு எதில் வைக்கணும் நரிக்கு தட்டில் வச்சா நக்கி சாப்பிடும் கொக்குக்கு நீள கழுத்துள்ள குடுவையில் வச்சானா அதுக்குள்ளே வச்சு சாப்பிடும் மாற்றி நாம் கொடுத்தால் அதை கேளுங்க அப்போ இவர் என்ன சொல்கிறார் ஃபவுண்டு மணினா நீ பிஸ்னஸுக்கு வெளியிலேருந்து போய் பணம் கொண்டு வரணும்னு நினைக்காத இந்த மாதிரி நீ வாடிக்கையாளருக்கு தப்பாக இருக்கியா வாடிக்கையாளர் உள்ளே வராமல் இருக்காங்களா உள்ளுக்குள்ளே காற்று சரியாயில்லையா அதற்கேற்றாற்போல் இதெல்லாம் தீர்வு செய்தால் வியாபாரம் தானாக நடக்கும் பிஸ்னஸுக்குள்ளேயே பணம் இருக்கிறது ஒரு பிளேனு கீழே ஸ்பின் ஆகி கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிற பொழுது கிரேவியார்டு ஸ்பின்னு சொல்லுவாங்க அதை ஒரு சிலர் தான் லாகவமாக இறக்குவாங்க மற்றவங்கள்லாம் கீழே விழுந்து பிளேன் எரிஞ்சிடும் ஒரு வியாபாரம் அப்படி தான் கீழே போயிடுது அது அந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிச்சின்னா போய் நொறுங்கி விழுந்துனா அதை காப்பாற்ற முடியாமல் போயிடும் பறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தான் பிஸ்னஸ் இது ஒரு வித்தியாசமான படம் இதில் ஒரு ஒரு இலை இருக்குது பாருங்க அது இந்த மாதிரி இருக்கும் ஒரு பூச்சி வந்து அதுக்குள்ளே உக்காந்துதுன்னா அது இலை அப்படியே மூடிடும் அசைவ செடி பூச்சி உள்ளே வந்து உக்காந்துதுன்னா அப்படியே மூடி அதை சாப்பிடும் அதுதான் அதனுடைய குணம் அதே மாதிரி ஒரு இதை போட்டு அது வந்து ஃபீடு மீன் வியாபாரம் எப்போது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க இந்த படம் ரொம்ப முக்கியம் பார்க்க சின்ன படம் ஆனால் வியாபாரத்தில் இது ரொம்ப முக்கியம் வியாபாரம் பணம் போடு பணம் போடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் நாம் அது கேட்ட ஒன்றை போட்டுடக்கூடாது அது சொல்லிக்கிட்டே இருக்கும் விளக்கில் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கிட்டே இருந்தால் அது மாட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் எண்ணெய் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த விளக்கு இப்போ தேவையான்னு பார்க்கணும் பகல் நேரம் சூரியன் வந்தாச்சு விளக்கே தேவையில்லைங்கிற போது நம்ம எண்ணெய் விட்டுக்கிட்டே இருந்தால் அது மட்டும் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்முடைய பிஸ்னஸ் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம ஐராவதம்னு சொல்கிறோம் இல்லையா யானை வெள்ளை யானைன்னு சொல்கிறோம் இல்லையா வியாபாரம் வெள்ளை யானை அது பணம் கொண்டா பணம் கொண்டா பணம் கொண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாம் உடனே உடனே எடுத்து போடக்கூடாது வியாபாரத்துக்குள்ளேயே பணத்தை ஜெனரேட் பண்ண முடியுமா லாபத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கணுன்றாரு ஸ்டீவ் இது ஓ வேரியபிள் காஸ்ட்டு ஓவர் கெட்ஸு இதை பற்றி நீங்கள் ஒரு நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த க்ரீன் கலரை தாண்டி நீங்கன்னா தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கிது அதை புரிஞ்சுக்கு ஒரு வியாபாரத்தில் இருக்கிற செலவுக்கு ஒரு ஒரு யுக்தி சொல்கிறாரு சுருக்கமாக சொல்கிறேன் இதுக்கு ட்ராப்ரிட்ஜுன்னு பேர் அந்த காலத்துலலாம் கோட்டையில் இருக்கும் இந்த யாராவது எதிரிங்க வராங்கன்னா ரா இது மாதிரி மாதிரி இருக்கிறத சுற்றி இந்த பிரிட்ஜை தூக்கிவிடுவாங்க நடுவில் அகழி இருக்கும் அதில் முதல்ல எல்லாம் இருக்கும் யாரும் உள்ளே வர முடியாது அப்படி தானே காப்பாற்றினாங்க ட்ராப் பிரிட்ஜுன்னு பேர் அப்படியே முடிக்கும் பாம்பன் பிரிட்ஜு மாதிரி அப்படி போகிற மாதிரி முடிக்கும் அந்த மாதிரி நம்ம சில செலவுகளுக்கு அவங்க டெம்பரரியாக ஆளை வச்சுக்கணும் அவங்க வேண்டான உடனே அவங்க வேலை முடிஞ்சு போச்சுப்பா நீ போயிட்டு வாங்க எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு பர்மனென்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பண்ணாதீங்க யாராவது ஒருத்தர் வர்றாருன்னா அவரை எவ்வளவு நாளைக்கு காண்ட்ராக்ட்டில் வச்சுக்கலாம் அவர்கிட்ட இந்த வேலையை வாங்கலாம் அப்புறம் அனுப்பிச்சிருங்க அப்படி செலவுகளை பாருங்கள் இது நான்கு வகையான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க கூட்டமாக இருக்கிறது கோல்டு அதில் யார் பேரில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டுக்கு போயிடணும் அலுமினியத்தில் லெட்டுலேருந்து ஈயத்துலேருந்து சில்வர் சில்வர்லேருந்து கோல்டு கோல்டுலேருந்து பிளாட்டினம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைய லாபம் தரக்கூடிய குறைவான வாடிக்கையாளர்களை நோக்கி நகரணும் வாடிக்கையாளர்களை இழக்காமல் அதுக்கு நிறையா இதெல்லாம் சொல்கிறாரு இவங்களெலாம் யார் எப்படிப்பட்டவங்க கீழே வலது கேப்ப இருக்குன்னு பாருங்கள் டார்கெட் மூர்ன்னு அவங்கள தான் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்த்தாலே தெரியும் சில பேர் வருவாங்க கல்லா பக்கத்தில் ஒரு மணி நேரம் நம்மக்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு நம்ம வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு அவங்க மாட்டுக்கு போயிடுவாங்க அவங்களெல்லாம் கிட்டக்கவே சேர்க்கக்கூடாது பாருங்க ரஷ்யன் ரோவில்ட்டு இருக்குது அது வந்து வரிசையாக சுடும் ஆனால் அதுக்குண்டான ஒரு பர்பஸை நம்ம வச்சுருக்கணும் இன்னொன்று வலிமெட்டு பேர் இது ஒரு வியாதி இவ்வளோ பெரிய தொப்பை இருந்ததுன்னா ரன்னிங் ரேஸில் ஓட முடியுமா வெயிட் இருக்குது ரன்னிங் ரேஸில் ஓட முடியுமா ஓட முடியாது மார்க்கெட்டிங் பிளைண்ட்னஸ் மார்க்கெட்டில் எது விற்று போகுது எது விற்று போகலைங்கிறது தெரியாமல் இந்த புரங்கையில் இருக்கிற கண்ணு வரைஞ்ச கண் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு மார்க்கெட்டை சரியாக புரிஞ்சிக்காமையே வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கும் இதையும் தவிர்க்கணுன்றார் இதெல்லாம் செஞ்சிங்க உங்கள் வியாபாரம் எழுந்து நின்று லாபம் தருவதற்கு தயார் நிலையில் இருக்கும் வியாபாரத்துக்குள்ளே பாருங்கள் தொலைச்ச இடத்துல தேடுங்க வியாபாரத்துக்குள்ளே அதையும் தாண்டி அது சரியாகவே வராது சார் இன்றைக்கி நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் எஸ்எம்எஸ் அனுப்புகிறதுக்கு உண்டான பேஜர் மாதிரி இன்றைக்கி அது செல்லுபடி ஆகுமா அதை வச்சுக்கிட்டு நான் தொலைத்த இடத்துலையே தேடுகிறேன்னா அதை தேடி என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ பேஜர் இனிமேல் கிடையாது மொபைல் ஃபோன் வாங்கி விற்கணுமான்னு பார்க்கணும் இதை தான் ஃபவுண்டு மணி நம்முடைய நிறுவனத்திற்குள்ளேயே புதையல்கள் ஆங்காங்கே இருக்கின்றன கண்டுபிடியுங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்